வணக்கம். தமிழ் மக்கள் தலைநிமிர அவர்களுடைய சுயமரியாதை சிந்தனையை தூண்டிய திராவிட தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார்கள். மறைந்தும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய சித்தாந்தங்கள். அத்தகைய வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத தலைவர்களை பற்றி இளைஞர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் திமுக இளைஞர் அணி சார்பாக "என் உயிரினும் மேலான" என்ற பேச்சு போட்டி புதுச்சேரியில் நடத்தப்பட்டது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற "என் உயிரினும் மேலான" இந்த பேச்சு போட்டியில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருந்தனர். அதை இப்போ பார்க்கலாம். "என் உயிரினும் மேலான" வெறும் பாத்திரங்களில் மட்டுமே இருந்த பெண்களின் பெயரை பத்திரங்களுக்கு மாற்ற செய்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவன் கலைஞர் அவர்கள். தமிழகத்தை நவீன தமிழ்நாட்டாக செதுக்கிய சிற்பிதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நீர்வளம், நிலவளம், மனித வளம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இவற்றையெல்லாம் செய்த மாநிலம் தமிழ்நாடு, செய்து கொடுத்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். உலக வரலாற்றில் ஒரு தலைவன் இறந்தும் சுயமரியாதைக்காய் போராடி வென்றான் என்றால் அதுதான் தலைவர், அவர்தான் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி. சமூக அவலங்களுக்கு காரணமான சாஸ்திரங்களையும் ஜாதிய கட்டமைப்பையும் தன்னுடைய கருத்துக்களால அடித்து நொறுக்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல "உனக்கு மேலானவன் யாரும் இல்லை, உனக்கு கீழானவன் யாரும் இல்லைங்கிற சமத்துவ கோட்பாட்டை தமிழர்களுடைய நெஞ்சில் தைத்த சமத்துவ போராளி தந்தை பெரியார் குறித்து பேச்சாளர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். "என்றென்றும் பெரியார் ஏன், பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்று நீ மேடை ஏறி அவரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் உங்களுக்கு நிச்சயம் பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இங்கே பேசுவதற்காக போடப்பட்ட இந்த மேடையில் பேசும் பெரும்பாலானோர் பெண்களாக இருக்கிறார்கள். என்னுடைய தோழிகள் இன்றைக்கு இங்கே மேடை ஏறி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணமே பெரியார் தான். தீண்டாமை என்னும் பேய் தலை விரித்த ஆடிய போது அதன் தலையிலே ஆணி அடித்து சவுக்கடி கொடுத்து விபூதி இட்டவர் எங்கள் பெரியார். சரி தம்பி, பெரியார் செத்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கும் ஏன் பெரியாரை பத்தி நீ பேசுறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்கள் முன் சமூக நீதி குறித்து பேசுவது நான் அல்ல, பெரியார். இன்றைக்கு என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்றால் அதுவும் நீங்கள் அல்ல, பெரியார். என்றென்றும் பெரியார் ஏன், வைக்கம் வீரர் தந்தை பெரியார். இவர் ஓர் ஒப்பற்ற சுய சிந்தனையாளர். இவருடைய சிந்தனை செறிவு சமூக வளர்ச்சியின் வித்து, சமுதாய புரட்சிக்கான போர்க்கருவி. இவருடைய சிந்தனைகள் யாவும் அறிவியலை அடிப்படையாக கொண்டதால் இவரை சமுதாய விஞ்ஞானி என்று கூறுவதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. பச்சிலம் குழந்தைக்கு பால் இல்லையே, கற்சிலையாம் கடவுளுக்கு ஏனோ பாலாபிஷேகம் என்று அனைவரையும் சிந்திக்க வைத்தவர் நம் தந்தை பெரியார். நம்மை எல்லாம் வடமொழி தூக்கிடும் தூம்பு, நம் ஒற்றுமை தன்னை குலை தந்த பாம்பு, தனித்து எங்கும் தன்மை தமிழனுக்குண்டு, தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டு" என்ற புரட்சி கவி பாரதிதாசனின் கூற்றுக்கு இணங்க, வடமொழியும் இந்தியும் தமிழை அடிமைப்படுத்தி இருந்த காலத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியை தமிழகத்திலிருந்து விரட்டி அடித்தார் நம் தந்தை பெரியார். பெரியார் முடிந்துவிட்ட சகாப்தம் அல்ல, பெரியார் முடிந்துவிட்ட சகாப்தம் அல்ல, அவர் தொடரப்பட வேண்டிய பயணம். விண்மொட்டும் அளவுக்கு வள்ளுவர் சிலையை குமரில அமைக்கணும்ன்றது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய மிக பெரும் கனவு. ஒரு சிற்பியா பார்த்து பார்த்து அந்த சிலையை செதுக்க செய்தாரு. தமிழ்நாட்டுக்கே அடையாளமா மாறி போனது வள்ளுவர் சிலையும் வள்ளுவர் கோட்டமும். அதுபோல் அவருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு கண்ட ஏற்றங்கள் ஏராளமானது. நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கலைஞர் குறித்து பேச்சாளர்கள் குரல் எதிர பேசினாங்க. அதை இப்ப பார்க்கலாம். தலைவர் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி. அம்பேத்கர் பெயரில் கல்லூரியும் சட்ட பல்கலை
அரச பேருந்து பயண அட்டை வழங்கியது, சமச்சீர் கல்வி வழங்கி சமூக கோலை நிமிர்த்தியது, கால்நடை விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம், ஆசியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம், ஆசிரியர்களுக்கான கல்வியியல் பல்கலைக்கழகம், திருச்சியில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம், சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி சலுகை, மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரி சேர்க்கைகளில் இருந்த அநியாய நுழைவு தேர்வை அகற்றியது. ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் கல்வித்துறை சிறக்க வேண்டும், அதாவது அறியாமை அகல வேண்டும், சமத்துவம் நிலைக்க வேண்டும், தொழில்துறை பெருக வேண்டும். தமிழ்நாடு மாநிலத்தில் அரசாங்கத்திடம் கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் 48 நிறுவனங்களை தொடங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு பாடநூல் கழகம், தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு மாநில பண்ணை கழகம், தமிழ்நாடு கரும்பு பண்ணை கழகம், தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கழகம், தர்மபுரி மாவட்ட வளர்ச்சிக் கழகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், சேரன் பொறியியல் கழகம், சென்னை மெட்ரோ ரயில் கழகம், தமிழ்நாடு மின் பரிமாற்றக் கழகம், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஒத்துழைப்பு கழகம், தமிழ்நாடு போக்குவரத்து மேம்பாட்டு நிதிக்கழகம், தமிழ்நாடு சர்க்கரை கழகம், தமிழ்நாடு ஜவுளி கழகம், தமிழ்நாடு சரிகை கழகம், தமிழ்நாடு கூட்டுறவு ஜவுளி செயலாக்க ஆலைகள் கழகம், வேளாண் பொறியியல் மற்றும் சேவை கூட்டுறவு கூட்டமைப்பு, தமிழ்நாடு மாநில வேளாண் விற்பனை வாரியம், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு தேயிலை தோட்ட மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு அரசு சிறுதொழில் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், தமிழ்நாடு பீங்கான் நிறுவனம், தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி என்று 48 நிறுவனங்களை தொடங்கியவர் தலைவர் கலைஞர். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற தலைப்பில் கருத்துக்களை கூற விழைகிறேன். சுயமரியாதை, சமூக நீதி, பகுத்தறிவு போன்ற திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டும் தன்னுடைய சீர்திருத்த சிந்தனையாலும் தமிழகத்தை நவீன தமிழ்நாட்டாக செதுக்கிய சிற்பிதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைய உஜ்வாலா திட்டத்திற்கு 16-17 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோடியாக திகழ்ந்தவர் நம் முத்தமிழ் அறிஞர். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார், கிராமப்புறங்களிலும் மினி பஸ் சேவையை தொடங்கினார், பெண்களின் நலன் கருதி சொத்துரிமை, இடஒதுக்கீடு, இலவச கல்வி திட்டம் என பல சட்டங்களையும் கொண்டு வந்து சாதனை படைத்தவர். இவர் கல்விக்கு செய்த தொண்டோ ஏராளம். சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். தமிழால் என்ன செய்து விட முடியும் என்று கேள்வி எழுப்பியவர்கள் மத்தியில் தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றமைக்கு மாநாடு எடுத்து கொண்டாடினார் நம் வள்ளல். அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. 1996 2001 வரையிலான ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, சமூக சீர்திருத்தத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை என பல துறைகள் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. 10,000 சாலை பணியாளர்கள் நியமனம், 13,000 மக்கள் நல பணியாளர்கள் நியமனம் கொண்டு வந்து வேலைவாய்ப்பையும் தந்தார். இறுதியாக இத்தகு தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி மற்றும் என்று கூற அவர் தகுதியானவரே. ஆனார் இன்று கலைஞரனும் தாய் என்று போற்றப்படுவதற்கு உரித்தானவர் என்ற செய்தியும் பதிவு செய்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு 3 நன்றி கூறி, 5 வணக்கம் சொல்லி, 7 விடைபெறுகிறேன். கலைஞர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, அறிஞர் அண்ணா செதுக்கிய சிற்பம் ஒன்று சிற்பியாக மாறி தமிழகத்தை செதுக்கியது கலைஞர் என்ற பெயரில், உண்மைதானே? இந்த கலைஞரின் நூற்றாண்டிலே காற்றோடு காற்றாய் கலந்து நம் சிந்தையின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அந்த பார்போற்றும் படைப்பாளியின் 1,000,000 சாதனைகளில் எதை முதலில் சொல்ல? 5 தமிழக முதல்வராக வெற்றி பெற்றாரே, அதை சொல்லவா? அல்லது சாதி தலை விரித்தாடிய காலத்தில் சாதி இல்லையடா இந்த சமத்துவ திருநாட்டில் என்று சாதியை ஒழித்தாரே, அதை சொல்லவா? 14 அரசியலில் தன் பொற்பாதங்களை பதித்தார், 15 தன் சொந்த பதிப்பகத்தை துவங்கினார், 17 வெறும் 75 நிதியை வைத்து தமிழ்நாடு தமிழ் மாணவன் சங்கத்தை நிறுவினார், 18 அண்ணா பார்த்து வியந்த ஒரு மாணவனாக தலை தூக்கினார்,
29 வயதில் தன் சிரம் போனாலும் தான் சிறை போனாலும் தமிழக நகரின் பெயரில் கூட வட இந்திய ஆதிக்கத்தை நுழைய விட மாட்டேன் என்று தண்டவாளத்தில் தலையை வைத்து கள்ளக்குடி பெயரை மீட்டார். கோபம் கொள்வது தீது, தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது என்று தமிழினத்திற்காக ஓய்வறியா போராளியாய் ஓடாய் தேய்ந்தவர் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர். கலைஞர் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அவர் தமிழ்நாட்டின் அடையாளம். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் உள்ளங்களிலும் உணர்ச்சிகளிலும் அவர் தம் இல்லங்களிலும் நீங்காத இடம் பிடித்தவர் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். சமத்துவமான கண்ணியமான வாழ்க்கை குறித்த தொலைநோக்கு பார்வையும் தமிழ்நாட்டின் மீது அவருக்கு கனவும் இருந்தது. தனது சிந்தனையாலும் எளிய மக்களின் மீது கொண்ட அக்கறையாலும் தமிழ்நாட்டின் முகத்தை கட்டமைத்தவர். தந்தை பெரியாரின் மாணவன் பேரறிஞர் அண்ணாவின் தம்பியான கலைஞர் முதல் முறையாக பதவியேற்ற பொழுது சமூக நீதிக்கான விதையை ஆழமாக வேரூன்றி வைத்தவர். அதற்கு சான்றாக மனிதனை மனிதன் இழுக்கும் கைரிக்ஷா முறைக்கு முடிவு கட்டினார். இஸ்லாமியர்களுக்கும் பின்படுத்தப்பட்டோருக்கும் தனி ஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர். கடைக்கோடி மனிதனுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளி இறுதி வரை இலவச கல்வி என்று அறிவித்தவர். அது மட்டுமா, பஸ் பாஸ் இலவசமாக வழங்கி கிராமப்புற மாணவர்களுக்கும் மேற்படிப்பிற்கு வழி செய்தவர். மாவட்டத்திற்கு ஓர் மருத்துவக் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம் போன்ற பல நிறுவனங்களை உருவாக்கியவர். முதற் தலைமுறையாக கல்வி கற்க விரும்பும் ஏழை எளிய மாணவர்களின் கனவிற்கு இழைக்கப்படும் பெரும் அநீதிதான் நுழைவு தேர்வு என்பதை அன்றே கணித்தவர் நமது முத்தமிழறிஞர் கலைஞர். அதை எதிர்த்து சட்டத்தை இயற்றி அன்று நுழைவு தேர்வை ரத்து செய்தவர். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கும் உணவளித்தவர். இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அளித்தவர். கோட்டையில கலைஞர் போட்ட ஒவ்வொரு கையெழுத்தினாலையும் தமிழ் சமூகம் விடுதலை பெற்றது. அடித்தட்டு மக்கள் உயரணும், அவங்களுடைய வாழ்வு சிறக்கணும்ன்ற உள்ளார்ந்த நோக்கம் அந்த ஒவ்வொரு கையெழுத்திலையும் இருந்தது. சமூக நீதியை தன் இதயத்தில் ஏந்தி வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் மக்களுக்காக உழைத்த சமூக நீதி காவலர் கலைஞர் குறித்து பேச்சாளர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத இதுல பாருங்க. தலைப்பு: சமூக நீதி காவலர் கலைஞர். இருப்பவன் இல்லாதவன், கருப்பன் வெள்ளையன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற வேறுபாடுகளை எல்லாம் களை தெரிந்துவிட்டு அனைவரும் சமம் என்பதே சமூக நீதியாகும். பெண்களை வெறும் சதையாக பார்ப்பவர்களுக்கு மத்தியிலே சாதனையின் விதையாக பார்த்தவர் நம் கலைஞர். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைபடாது. கல்லர்க்கோ மிக எளிது, காவலர்க்கோ மிக பயமில்லை. கல்வி என்னும் செல்வத்தை வீணாக பொருளிருக்க பொருள் தேடி உமழ்வதேனோ? கொடுக்க கொடுக்க குறைபடாத செல்வம், கொடுத்தாலும் நிறைவன்றி குறைபடாத செல்வம். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்திலே அனைவருக்கும் அவருடைய ஆட்சி காலத்திலே சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை முன்னிறுத்தினார் நம் கலைஞர் அவர்கள். எந்த ஒரு மனிதனை நின்றால் தீட்டு, எழுந்தால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பேசினால் தீட்டு, தீட்டு 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 என்று இந்த சமூகம் ஒதுக்கி வைத்ததோ அதே மனிதன் எழுதுகோலை எடுத்து தீட்டியதனால் வந்ததுதான் நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டம். வந்தும் இன்னும் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் என பெயர் வைத்து இந்த சமூக நீதியை இந்த சமூகத்திற்கு பறைசாற்றினார் நம் கலைஞர் அவர்கள். திராவிட சிந்தனைகளில் ஊறி திளைத்த பேர் இயக்கமாய் உருவாகி நின்றவர் பெரியார். அண்ணா ஆக்கி வைத்த உலைகளத்தில் இரும்பாய் நுழைந்து ஈட்டியாய் வெளிவந்தது கலைஞரின் சாதனை. திராவிடம் எங்கெல்லாம் தொடங்கப்பட்டதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் தொடங்கப்பட்டன. திருமண விழாக்களில் கூட புத்தகங்கள் பரிசளிக்கப்பட்டன. தேநீர் கடை முதல் முடி திருத்தம் செய்யும் கடை வரை அடித்தட்டு மக்களை கூட அரசியல் பேச வைத்தது கலைஞரின் பேனா. சரி, கலைஞரின் சமூக நீதி பார்வை, சமூக நீதி காவலர் என்று சொல்கிறார்களே,
எண்ணம், எழுத்து, ஆட்சி, அரசியல் என்ற நான்கிலும் கலைஞருடைய சமூக நீதி பொதிந்து கிடக்கிறது. நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை இணைத்துக் கொண்டு பெருமைப்பட்ட ஒரு காலம். ஆனால் இன்றோ படித்த பட்டத்தை தான் பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொள்கிறோமே தவிர சாதியையோ மதத்தையோ சாதி பெயரையோ அல்ல. எந்த மருத்துவமனையில் தினம் தினம் தூய்மை செய்யக்கூடிய தூய்மை பணியாளருடைய மகனை அதே மருத்துவமனையில் மருத்துவராக்கி அழகு பார்த்ததுதான் கலைஞருடைய சாதனை. நீங்கள் ஐரோப்பிய நாட்டை ஒப்பிட்டு பாருங்கள். மருத்துவத்திற்காக பதிவு செய்துவிட்டு நான்கிலிருந்து ஐந்து நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை. ஆனால் நம் தமிழ்நாட்டில் பேர்ந்து செல்ல முடியாத கிராமங்களில் கூட இன்று ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. மனிதனை மனிதன் இழுப்பது தொழிலா? இல்லை, அது சுயமரியாதை அடமானம் வைத்து அடிமைத்தனத்திற்கு விலை பேசுவது என்று சொன்னார் கலைஞர். இந்தியா விடுதலை அடைந்த பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலமற்ற கூலிகளாக இருந்தார்கள். வட்டிக்கு நெல் வாங்கும் வழக்கம் இருந்தது. சோற்று நெல் வேண்டுமென்று விவசாய தொழிலாளர்கள் வீதியிலே மன்றாடி நிற்பது அன்றைக்கு அன்றாட காட்சி. பசியும் பட்டினி சாவும் இயல்பாயின. கலைஞருடைய நில உச்சவரம்பு சட்டமும் பொது விநியோக திட்டமும் தான் இங்கே உணவு விடுதலையின் மூலமாக சமூக விடுதலையை கண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை மீட்டிருக்கிறார் கலைஞர். நில உச்சவரம்பு சட்டம் மூலமாக 10 லட்சம் பேர் குறைந்தது 2 ஏக்கருக்கு உரிமையாளர் ஆனார்கள். இது எந்த ஆயுதமும் ஏந்தாத கம்யூனிச புரட்சியாக நான் பார்க்கிறேன். எந்த பெண்ணை வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று இந்த கலாச்சார பிம்பங்கள் சொல்லியதோ, நீங்கள் மறுமணம் செய்யுங்கள், உங்களுக்கு ஆதரவாக அரசு இருக்கிறது என்று ஆணை பிறப்பித்தவர் கலைஞர். சற்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கலைஞர் செய்திருக்கிறார். குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு உருவாக காரணம் முத்தமிழரினர் கலைஞர் அவர்கள். வீடற்றோருக்கு மறுவாழ்வு, திருநங்கைகளுடைய வாழ்வு மேம்பட சமூக அங்கீகாரத்தை கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, கைம்பெண்களுக்கு மறுவாழ்வுன்னு சமூகத்துல நசுக்கப்பட்ட மக்களுக்காக சுயமரியாதை திட்டங்களை தீட்டிய சமூக நீதி காவலர் கலைஞர் குறித்து பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம். சமூக நீதி காவலர் கலைஞர் என்ற தலைப்பிலே நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். சமூக நீதி என்றால் என்ன? அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். சமுதாயத்தில் அனைவரையும் சமமாக நடத்தப்பட வேண்டும். சமூக நீதி என்றால் கலைஞர், கலைஞர் என்றால் சமூக நீதி. இதை இரண்டையும் பிரிக்காத முடியாத அளவிற்கு சமூக நீதி காவலர் கலைஞர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ் மண்ணிலே நகர்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேள்வி கேட்டவர்கள் மத்தியிலே அவர்களின் வேலை வாய்ப்புகளை 30% இடஒதுக்கீடை பெற்று தந்து சமூக நீதியை இந்த மண்ணில் மீண்டும் நிலைநாட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. சமத்துவபுரம் அமைத்து சமத்துவ தலைவன் அல்லவா நீ? நீ ஒவ்வொரு முறையும் பேனாவை குனிந்து எழுத போதெல்லாம் சமூக நீதி தலை நிமிர்ந்து நின்றது இந்த தமிழ் மண்ணிலே என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அடித்தவர் வெற்றி பெற்ற சமூகத்தில் அடிபட்டவர் வெற்றி பெற்ற வரலாறு கலைஞரின் வரலாறு. சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி என்பது வர்ணாசிரமத்திற்கு எதிரானது, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பது, இன்னாருக்கு பிறந்தால் இன்ன வேலைதான் செய்ய வேண்டும் என்பதை எதிர்ப்பது, அறிவிருந்தால் யார் வேண்டுமானாலும் எந்த பணியையும் செய்யலாம் என்பது. இதை சொன்னவர் பெரியார், சாதித்தவர் கலைஞர். கலைஞரின் பேனா முனை தலை குனியும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்து நின்றான். அரசியலின் அரை நூற்றாண்டின் அரசியல் அரிச்சுவடி கலைஞர், தலைமுறைகளை கடந்த தலைப்பு செய்தியவர், விமர்சனங்களே வியந்து நிற்கும் விந்தை மனிதன் கலைஞரால் நிகழ்த்தப்பட்ட சமூக நீதி புரட்சி என்பது ஒரு சரித்திர பதிவு. 69% இடஒதுக்கீடு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம், சமத்துவபுரம், பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு போன்ற எண்ணற்ற புரட்சி திட்டங்களை நிகழ்த்தியவர் சமூக நீதி காவலர் கலைஞர் அவர்கள். தமிழகத்தின் கலை, இலக்கியம், சிந்தனை, மொழி, வரலாறு இவரின் வரவுக்கு பின்னால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் நீட்சியே தலித் இலக்கியம் என்று தனி பெரும் இலக்கியமாக பரிணமிக்கிறது. மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், மதிக்காதவனை மிதிக்க வேண்டும் என்ற கலைஞரின் சுயமரியாதை வெளிச்சம் வந்த பின்தான் சூத்திரன் என சொல்லப்பட்டவன் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கினான். இன்று பார்ப்பனர் அல்லாதோரை நீதிபதியாக, ஆட்சி தலைவராக, காவல்துறை அதிகாரியாக அமர வைத்தது கலைஞரின் சமூக நீதி. பிற்படுத்தப்பட்ட
படைந்திருப்பதை இந்த தமிழ் மண் அறியும். சமூக நீதி காவலர் கலைஞர், கலைஞருக்கு எண்ணற்ற பரிமாணங்கள் இருந்தாலும் ஏன் சமூக நீதி காவலர் என்று அவரை குறிப்பிட்டு நான் இங்கு பேச விரும்புகிறேன் என்றால், அவர் மேற்கொண்ட பல திட்டங்கள் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு இயக்கப்பட்டவை. வெறும் பாத்திரங்களில் மட்டுமே இருந்த பெண்களின் பெயரை பத்திரங்களுக்கு மாற்ற செய்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவன் கலைஞர் அவர்கள். எந்த ஒரு அரசனும் எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தினாலும் அவன் கருவறை உள்ளே சென்று அர்ச்சனை செய்துவிட முடியாது. ஆனால் எவன் ஒருவன் மீது வாழ்நாள் முழுவதும் தீட்டு சாயம் பூச நினைக்கிறார்களோ அவனும் கோயிலின் கருவறைக்குள் சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அந்த திட்டத்திற்கு விதையிட்டவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டதனால் மட்டும் அவர் சமூக நீதி காவலர்கள் அல்ல, தொழுநோயாளிகளுக்கும் சமூக நீதியை பெற்றுத்தன்றதனால் மட்டுமே சமூக நீதி காவலராக இருக்கிறார். மகளிர் விடியல் பயணம் திட்டம் லட்சோப லட்ச பெண்களின் சுமைகளை நீக்கியிருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் எண்ணற்ற குடும்ப தலைவிகளின் சுயமரியாதையை மீட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மாதிரியான திட்டங்கள் கல்வி கற்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்குது. இப்படி தமிழ்நாட்டின் மக்களை காக்க தலை சிறந்த திட்டங்களை தீட்டி ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து பேச்சாளர்கள் பேசியதை இப்ப பார்க்கலாம். கோவையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரத்தால் நம் மொழியை செம்மொழியாக்கிய என் உயிரினும் உயிராய் நேசிக்கும் தமிழை வணங்கி திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் எனும் மாபெரும் தலைப்பிலே என் சிற்றறிவுக்கு ஏற்ப ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் சிதற வந்துள்ளேன். யார் திராவிடன்? மண்ணுலகில் உதித்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பிறப்பிலும் சாதியிலும் பணத்திலும் படிப்பிலும் ஏன் அத்துணை துறைகளிலும் ஈனம் மானம் சூடு சுரணை அத்துணையும் அத்துணை பேருக்கும் பொது என்பதை உரைப்பவன்தான் திராவிடன். எல்லா காலத்திலும் தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரையிலே சமத்துவத்தை உரைப்பவன்தான் உண்மையான திராவிடன். 1000 கோடி முகமுடையால் எம் அன்னை திருநாடு, அதில் திராவிட நாட்டில் மட்டும்தான் சமச்சீர் கல்வி உதித்தது. காரணம் யார்? பகுத்தறிவை மண்ணில் பரப்பிய தந்தை பெரியார், பாருலகமே போற்றும் பேரறிஞர் அண்ணா, அகில உலகமெல்லாம் வாழும் தமிழர்களை தலை நிமிரச் செய்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இம்மூவரின் திறனையும் ஒரு சேர மாலையாக கோர்த்து தமிழனுக்கு அணிவித்து அழகு பார்த்தார் எமது செயல் தலைவர். தமிழ்நாடு எனும் மாபெரும் கோட்டையை கட்டமைத்த திராவிட தலைவர்களை போற்றக்கூடிய வகையில் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர். மேலும் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக, பேசி வென்ற இயக்கம் போன்ற தலைப்புகளில் திராவிடத்தை பற்றியும் திராவிட தலைவர்களுடைய வரலாற்றை பற்றியும் பேச்சாளர்கள் பேசியிருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம். 13 வயதில் அரசியல் களத்திற்கு வந்தவர். பொது அரசியல் என்பதை தாண்டி மொழி அரசியல் மூலம் இச்சமூகத்தை கட்டமைத்து முத்தமிழறிஞர் என்று நம் அனைவராலும் அழைக்கப்பெறும் தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை குறித்து சிறு நிமிடங்கள் உங்களுடன் பேச வந்துள்ளேன். ஏழாலும் எழுத்தாலும் கலைஞர் அவர்கள் இத்தமிழ் சமூகத்திற்கு ஏற்படுத்திய தாக்கங்கள் ஏராளம். அவர் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் ஒவ்வொன்றும் தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து உயர்த்தி நிற்க செய்தது. மிகவும் முக்கியமாக அவரது ஆட்சி காலத்தில்தான் மேல்நிலை தொட்டிகள் அமைக்கப்பட்டு பெண்கள் தண்ணீருக்காக திண்டாடும் நிலைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்காக அவர் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தன. 1956 அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை 1989 கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார். கலைஞர் வாழ்நாளெல்லாம் ஒன்றை சொல்லி பெருமை அடைந்தார் என்றால் அது, நான் ஐயாவின் மாணவன், அண்ணாவின் தம்பி, மானம் மிகு சுயமரியாதைக்காரன் என்பதுதான். அதனால்தான் வாழ்நாளெல்லாம் தான் தீட்டிய திட்டத்தில், எழுதிய எழுத்தில், பேசிய பேச்சில், சொல்லிய சொல்லில் அத்தனையிலும் அவர் பகுத்தறிவை தொட்டு பார்க்காமல் விட்டதில்லை. தோழர்களே, 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி நாடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ ஓடி வந்த கோழை நாடு இதுவல்லவே என்று மொழியின் சுயமரியாதைக்காய் பாடுபட்ட அந்த கலைஞர்தான் 94 வயதில் இறந்த பின்பு தன் பூத உடலுக்கு இடம் கேட்டு வங்கக்கடல் ஓரத்திலே உறங்குகிற அண்ணன் பக்கத்தில் இடம் கேட்டு மறுக்கப்பட்ட போது, நீ இடம் தருதல் என்ன எனக்கு தம்பி, அது என் தன்மானத்திற்கு இழுக்கு, நான் போராடி பெறுதலே எனக்கு பெருமை என்று
உலக வரலாற்றில் ஒரு தலைவன் இறந்தும் சுயமரியாதைக்காய் போராடி வென்றான் என்றால் அதுதான் தலைவர், அவர்தான் கலைஞர். எம்ஜிஆர் அவர்கள் மறைவுற்ற போது தந்தை பெரியார் அவர்கள் கலைஞருக்கு ஆசையாசையாய் வைத்த சிலையை அதிமுக இளைஞன் ஒருவன் அறிவிழிந்து கடப்பாறையால் இடித்த பொழுது தமிழகமே கொந்தளித்தது. கழக கண்மணிகள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். கலைஞர் மறுநாள் சொன்னார், தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் எங்கோ இருந்த அகம் மகிழ சிலையை உடைக்கும் அந்த சின்ன தம்பி கடப்பாறையை என் முதுகில் குத்தவில்லை, மார்பில் தான் குத்தினான் என்றார். அத்தனை பேரும் அமைதியானார்கள். சிதைந்த சிலையிலும் சுயமரியாதையை சிதையாமல் பார்த்து கொண்ட இதய சூரியனாம் உதயசூரியன் தான் நம் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தி திணிப்பை என்றென்றும் எதிர்ப்போம், திராவிடம் இருக்கும் வரை தமிழை தூக்கி பிடிப்போம். இங்கே நமஸ்தே என்று நீ உள்ளே வந்தால் நாய் கூட மடிக்காது, நமஸ்தே என்று நீ உள்ளே வந்தால் நாய் கூட மதிக்காது, வணக்கம் என்று சொல்லிப்பார் பச்சிளம் குழந்தையும் பாமாலை போட்டு வரவேற்கும். வந்தே பாரத்தும் இங்கே வந்து விட்டு செல்லாது, இந்தி தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆளாது. வந்தே பாரத்தும் இங்கே வந்து விட்டு செல்லாது, இந்தி தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆளாது. பேன் இந்தியாவிலும் இந்தி வந்தாலும், பேன் இந்தியாவிலும் இந்தி வந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் பேண்ட் இந்தி தான், தமிழ்நாட்டில் மட்டும் பேண்ட் இந்தி தான். ஒருபோதும் இந்தியை ஆழவிட மாட்டோம். ஒரு நாள் வீழும் இந்தி, ஒரு நாள் வீழும் இந்தி. இங்கே வடக்கே வாழ்கிறவன் தெற்கே தேய்கிறவன் என்று அண்ணா சொன்னார். அந்த வடக்கு மொழியான் இங்கே வந்து வாழும்போது தெற்கே தேய்ந்து கொண்டிருக்கும் இந்த அரசு பதவிக்கு தமிழனுக்கே தமிழ்நாட்டில் வேலை என்று தூக்கி பிடித்த எம் திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் இந்த மண்ணிலே இருக்கின்றவரை ஒருபோதும் இங்கே இந்தி வாழாது என்றும் எதிர்ப்போம் இந்தி. சமூக விடுதலை போராளிகளான திராவிட தலைவர்களின் சாதனை சரித்திரங்களை பற்றி இளைஞர்கள் அனல் பறக்க பேசியதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த என் உயிரினு மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.